அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களுடைய தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் புலாவ் செய்ய போறோம். அது பெங்காலியோட ட்ரெடிஷ்னல் ஃபுட். அது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க. இருபது கிராம் முந்திரி, 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பிரிஞ்சி இலை, 5 டேபிள் ஸ்பூன் ஜீனி, 3 கிராம்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய், 10 கிராம் திராட்சை, தேவைக்கேற்ப உப்பு, நெய் 50 ml, 100 ml பால். இந்த டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துக்க போகிறோம். அந்த அரிசியை எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துருங்க. சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு டவலை விரிச்சுப்போம். அந்த டவலில் இந்த அரிசியை தூவி விட போகிறோம். இங்கே பாருங்கள், இதுமாதிரி நல்லா தூவி விடுங்க. எதுக்கு இப்படி தூவி விடுறோம்னா, இந்த அரிசியில் உள்ள தண்ணி எல்லாம் இந்த துணி நல்லா இழுத்துறோம். நல்லா இழுத்துட்டு பாருங்கள், எவ்வளோ நல்லா இழுத்துருக்கு பாருங்கள். இழுத்த பிறகு இந்த அரிசியை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி அப்படியே வைங்க. அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் பேன் போட்டிருக்கோம். பேன் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விடுங்க. நெய் நல்லா சூடானோன்னே முதல்ல நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் கலர் மாறினோன்னே நம்ம திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு இதே நெய்யில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏலக்காய் போட போகிறோம். ஏலக்காய் போட்டுட்டு அடுத்து பட்டை போட்டுட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துங்க. வறுத்துட்டு இதிலேயே நம்ம அரிசியும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம 3 டம்ளர் தண்ணி விட போகிறோம். நம்ம 3 டம்ளர் தான் இப்போ விடுறோம், ஏன்னா பால் வச்சுருக்கோம். கிண்டிட்டு ஒரு மூடியை போட்டு 10-15 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. பாருங்கள், வெந்திருக்கு. ஒரு 3/4 தான் வெந்த பிறகு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ஸ்வீட் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பை போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம ஜீனி போட்டுக்கலாம். ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை அதில் விட்டுடலாம். பாலை விட்டு நல்லா கிண்டிட்டு மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5-8 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க. ஏன்னா பால் விட்டுருக்கோம். பால் போட்டனால நம்ம கிளறி விடலைனா அடிபிடிக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய புலவு கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம பொறிச்சு முந்திரி திராட்சையை போட்டுட்டு திரும்ப மூடி லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நம்மளுடைய நல்ல புலவு வெந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம புலவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம பரிமாற தயாராகிடலாம். நம்மளுடைய புலவு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு.